வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். இந்த பேண்டமிக் அப்புறம் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, பேண்டமிக் அப்புறம் மூக்கடைப்பு இருக்கு. இன்னைக்கு அம்மா வந்துக்கா, அவங்களும் பயங்கரமா மூக்கடைப்பு இருக்கு. எனக்கு வந்துட்டு போய் கிட்டத்தட்ட இப்ப 5 months ஆயிடுச்சு, இன்னமும் எனக்கு அந்த மூக்கடைப்பு சரியே ஆகல. அந்த ஃபீவருக்கு அப்புறம் நான் இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வந்துட்டு நான் வந்து ஏற்கனவே ரொம்ப நாளா வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு மூக்கடைப்பு நிரந்தர தீர்வு வீட்டுல இருந்தே பண்றமா ஒரு டிப்ஸ், சிம்பிளா சைனசஸ் எல்லாம் சுத்தம் பண்ணிக்கிற மாதிரி ஈஸியா இருக்கணும். குழந்தைல இருந்து பெரிய வரைக்கும் பண்ணணும். அம்மா மூக்கு ஒழிறாங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒழிறாங்க பாருங்க, மூச்சே விட முடியல. சரி, என்னதான் அப்படி இருக்குன்னு சொல்லி நான் வந்து உலகம் முழுக்க அப்படியே ஒரு சுற்றுப்பயணம் பார்த்தப்ப இருக்கிறதுல சப்ப மூக்கை வந்து சைனாக்காரன், எனக்கு அவங்களை வந்துட்டு ஒரு பிடிக்காத, அதனால ஒரு இதுல சொல்றேன். நம்மளா இந்தியன்ஸ் எல்லாருமே வந்துட்டு மூக்கு மூலியமா லட்சணமா நம்மளுக்கு பெரிய மூக்குலாம் சொல்லக்கூடாது, நம்ம வந்து ரொம்ப எடுப்பான மூக்கு அப்படின்னு நம்மள சொல்லிக்கணும். அவனுக்கு இருந்துச்சா மூக்கே இல்லையே, அவன் மூக்கடைச்சா என்ன பண்ணுவான் அப்படின்னு அவங்களுடைய பழங்காலத்து மெத்தடுக்குள்ள என்ன ஊடுருவி போகும்போது, இந்த வடிவேல் சார் சொல்ற மாதிரி, நான் கழிவறை இல்லாம இருந்து கொண்டு ஆழ்ந்த சிந்தனையில் இருந்த பொழுது என்ன எனக்கு உதயமானது அந்த யோசனைனா, அவங்க ஒரு மெத்தட் பண்றாங்க, குவாஷான்னு சொல்லுவாங்க, GUASH. அது வந்து நேசல் பிரிட்ஜ் டோனிங் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ். நம்மளுடைய எல்லா சைனஸஸும் இங்க வந்து முடியுமா, ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்ட் மாதிரி. அது அதுல நிறைய எக்ஸசைஸ் இருக்கு, சிம்பிளான எக்ஸசைஸ் நான் எடுத்துக்கிட்டேன், இன்னைக்கு அம்மாக்கு சொல்லித்தரேன், நீங்க எல்லாம வீட்டுல பண்ணிருங்க. என்ன அப்படின்னா, இந்த மூக்கு எலும்பு இதெல்லாம் எலும்பா வருதா, இப்படி பண்ணிட்டே வாங்க. இந்த இடத்துல முடியும், இங்கதான் அந்த செதை இருக்கு. இந்த செதை இருக்க இடத்துல இந்த எலும்பு முடியல, அந்த எட்ஜ் பாயிண்ட்ல கை வச்சுக்கோங்க. வச்சுட்டு கிளாக் வைஸ் 10 தடவை 1 2 3 4 5 நீங்க பண்ணணும், 10 times. ஆன்டி கிளாக் வைஸ் 10 times இப்படி பண்ணீங்கன்னா, காலையில ஒரு 10 minutes, சாயந்தரம் 10 minutes நீங்க பண்ணீங்கன்னா, மூக்கடைப்பு சளி சைனஸ் பிரச்சனையே சுத்தமா இருக்காது. மூக்கடைச்சிருக்கு, உங்க குழந்தைங்களுக்கே அடிக்கடி சளி பிடிக்குது, தும்மல் வருது, மூக்கடைப்புனா இந்த மசாஜ் ஜென்ட்லியா ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு எக்ஸசைஸ் நான் சொல்லித்தரேன். இன்னைக்கு இந்த எக்ஸசைஸ் எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிருங்க, சைனசஸ் வடிஞ்சிரும், இருமல் சளி தும்மல் இருக்கவே இருக்காது. இது வந்து ரெகுலரா வீட்டுல வந்து நீங்களே ஒரு 10 தடவை கிளாக் வைஸ் 10 தடவை ஆன்டி கிளாக் வைஸ் டெய்லி குளிச்சுட்டு வந்துட்டு இது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்க. நைட் தூங்க போறதுக்கு இது பண்ணிட்டு பண்ணுங்க. உங்களுக்கு மூக்கடைப்பு, மூக்குல செதை வளருது, பாலிப்பு, தும்மல், அப்புறம் மூக்குல அலர்ஜி, இதெல்லாம் இல்லாம சைனசஸ் எல்லாம் வடிஞ்சி கிளீனா ட்ரெயின் ஆகி இருக்கும், ஆரோக்கியமா இருக்கலாம். இந்த பேண்டமிக் டைம்ல ஃபீவர் வந்து போயிட்டு இருமல் சளி கூட பரவாயில்ல, இந்த தும்மலா வருதுன்னு சொல்லிட்டு அலர்ஜி மாத்திரை போட்டுருவீங்க. மூக்குல வடிஞ்சுக்கிட்டே இருக்குன்றதுக்கு, வடிஞ்சுட்டே இருக்கு, தும்மல் வந்துட்டே இருக்கு, வேற வழி இல்லாம அலர்ஜி மாத்திரை போடுறீங்க. போட்டோடனே சுவிட்ச் போட்ட மாதிரி கப்புன்னு அடைச்சிரும், அது ஒழுகுனது கூட பரவாயில்ல, அடைச்சது இன்னும் கொடுமையா இருக்கும். அப்ப நீங்க மஞ்சள் தூள் பாலை நம்ம டிப்ஸ் பண்ணுவோம். ஆனா இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டா உங்களுக்கு தும்மலும் வராது, வடியதும் இருக்காது, சைனசஸ் ட்ரெயின் ஆயிரும். உங்களுக்கு இந்த மசாஜ் ரெகுலரா இந்த அக்குப்ரெஷர்ல பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மூக்கடைப்பு கியூர் ஆயிரும். பண்ணிட்டீங்களா? டெய்லி பண்ணிருக்க ரொம்ப சிம்பிள் டிப்ஸ். அதனால சப்ப மூக்கடைக்கே சரியாதுன்னா நம்மளுக்குலாம் வந்து ஈஸியா சரியாயிடும். அதனால நம்ம எல்லாம் ஹெல்த்தியா வாழப்போறோம். இது எல்லாருமே இந்த ஒரு 3 months செய்யணும். எல்லாருக்குமே இப்ப மூக்கடைப்பு தும்மல் அதிகமா ஆகும், திருப்பி அடுத்த சீசனுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதனால இது குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே செஞ்சிருங்க. லவ் யூ ஆல், நன்றி.